அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருட பச்சிக்கல் மோச்சம் பெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் உள்ளது இத்தலத்தில் உறைந்துள்ள ஸ்ரீ வஞ்சுலவள்ளி தாயார் சமேத நரையூர் நம்பியான ஸ்ரீனிவாச பெருமாளையும் கஷ்டங்கள் தீர்க்கும் கவலைகள் போக்கும் கல் பகவானையும் சரணடைவோர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாகும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டு உள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் முக்தி தரும் பன்னிரண்டு தலங்களுள் பதினோராவது தலமாகவும் போற்றப்படுவது நாச்சியார் கோவில் திருத்தலமாகும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்டு உள்ள நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் முக்தி தரும் பன்னிரண்டு தலங்களுள் பதினோராவது தலமாகவும் போற்றப்படுவது நாச்சியார் கோவில் திருத்தலமாகும் இந்த கோவிலில் மகாவிஷ்ணு சீனிவாச பெருமாளாகவும் மகாலட்சுமி நாச்சியாராகவும் கோவில் கொண்டுள்ளனர் பழங்கால சிற்பங்கள் மற்றும் கோவில்களை நினைவு கூறும் வகையில் உள்ளது நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் கோவிலின் வரலாறு கோச்செங்கனான் என்ற சோழ மன்னன் சிவனுக்கு எழுபது கோவில்கள் கட்டினான் என்றும் விஷ்ணுவுக்காக கட்டியது திருநரையூரில் உள்ள திருநரையூர் நம்பி திருக்கோவில் மட்டுமே என்றும் அறியப்படுகிறது சோழ மன்னன் கோச்செங்கனான் கட்டிய திருக்கோவில் என்பதை தன் பாசுரத்தில் குறிப்பிட்டு உள்ளார் திருமங்கையாழ்வார் இத்திருக்கோவில் கோபுரம் ஐந்து அடுக்கு கொண்டதாக அமைக்கப்பட்டு உள்ளது இத்திருக்கோவில் ஸ்தல புராணம் பெண்ணுக்கு முன்னுரிமை தந்த பெருமாளின் பெருமையை குறிக்கிறது மகாலட்சுமி தாயார் திருநரையூரில் வகுலாதேவி நாச்சியாராக வளர்ந்து வந்ததால் மகரிஷி மேதவி விருப்பத்திற்கு இணங்க நாச்சியார் கோவிலாக இவ்வூரின் பெயர் மாறியது என்பது புராண கதையாகும் மேதாவி மகரிஷி முக்காலத்தில் இவ்விடத்தில் தவமியற்றி வந்தார் வழக்கம்போல் ஒருநாள் நதியில் புண்ணிய நீராடினார் அப்பொழுது ஒரு புறம் சக்கர தாழ்வாரும் மறுபுறம் யோக நரசிம்மருமான சிலாரூபம் அவர் கையில் சிக்கியது அந்த கணம் ஓர் அசரிறி இவ்விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வருமாறு கூற அவ்வண்ணமே அவரும் செய்து வந்தார் இவ்விடத்தில் வந்து தங்கி வளர அன்னை மகாலட்சுமி விரும்பினார் எனவே வகுல மரத்தடியில் அமர்ந்து தவம் கொண்டிருந்த இம்மகரிஷி முன் சிறுமியாக தூன்றி தன்னை அவர் பொறுப்பில் வளர்த்து வருமாறு வேண்டினாள் உள்ளம் மகிழ்ந்த மகரிஷியும் அவ்வாறே வகுலாதேவிக்கு நாச்சியார் என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் அந்த நேரத்தில் கருடன் மீதேறி தாயாரை தேடி வந்தார் பெருமாள் தனக்கு தாயாரை மணமுடித்து தருமாறு மகரிஷியிடம் வேண்டினார் அதற்கு மகிழ்ச்சியுடன் சம்மதித்த மகரிஷியோ மணமுடித்து தாயாரும் பெருமாளுமாக இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்ற தன் விருப்பத்தையும் தெரிவித்தார் அவர் வகுலா தேவியின் சொல்கேட்டு நடக்க வேண்டும் அவளுக்கே அனைத்திலும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மேலும் பல நிபந்தனைகளை விதித்தார் முனிவர் அவற்றை ஏச்சார் மகாவிஷ்ணு கருடாழ்வார் முன்னிலையில் திருமணம் நடந்தேறியது தாயார் பெயரிலேயே இத்தலம் நாச்சியார் கோவில் என பெயர் பெற்றது பெருமாள் தலங்கள் அனைத்திலும் பெருமாளுக்கே முன்னுரிமையையும் முக்கியத்துவமும் அளிக்கப்படுகிறது ஆனால் இங்கு பெண் தெய்வமான தாயாருக்கே முன்னுரிமை என்பதை காட்டும் வண்ணம் இப்பெயர் அமைந்துள்ளது இங்கு தாயார் தாயார் முன்னே செல்ல பெருமாள் பின்னே சென்று எழுந்தருளுவது பெண்ணுக்கு முன்னுரிமை தருவதை குறிப்பிட்டு உணர்த்துகிறது கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளியதை அடுத்து விசேஷ கல்கருடன் மூலவராகவும் உற்சவராகவும் இங்கு காட்சி அளிக்கிறார் இந்த திருத்தலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது கல்கருட சேவை மார்கழி மற்றும் பங்குனிகளில் மிகவும் சிறப்பாக இருக்கும் கல்கருடன் மொத்தம் நான்கு டன் எடையுடன் இருக்கும் நான்கு டன் எடையுள்ள கருடரை வருடா வருடம் தூக்கி சிறப்பிப்பது இந்த விழாவாகும் நாகதோஷம் சகல தோஷம் எல்லா விதமான மன நோய்களும் விலக நாச்சியார் கோவிலில் உள்ள கல்கருடன் சக்கர தாழ்வாரையும் வழிபட்டு வரலாம் நாச்சியார் கோவிலில் உள்ள கல்கருடன் உடலில் ஒன்பது இடங்களில் நாகர் உருவம் அமைந்துள்ளது இவருக்கு பூஜை செய்தால் நாகதோஷம் நீங்கும் இந்த கருடனுக்கு கஸ்தூரி குங்குமப்பூ முதலியவற்றை வாழைச்சாற்றில் கலந்து இவரது திருமேனியில் சாற்றுவோர் எல்லா இஷ்ட சித்திகளையும் பெறுவர் ஆடி மாதத்தில் வரும் சுக்ல பஞ்சமி திதியில் வணங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவனும் கிடைப்பார் திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்களை பாக்கியம் கிடைக்கும் கருடனின் திரு நட்சத்திரமான சுவாதி அன்று இங்குள்ள கல் கருடனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது ஆகும் இக்கோவிலின் நந்தவனத்தில் இரண்டு கருட பச்சைகள் வசித்து வந்தன தினமும் கோவில் பூஜை நேரத்தில் இக்கருட பச்சிகள் பெருமாள் தாயார் கருடன் பூஜை முடியும் வரை கோவிலிலேயே பிரகாரத்தின் சுவர்கள் மீது அமர்ந்து இருந்து பூஜை முடிந்தவுடன் சென்றுவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி காலை பூஜைக்கு இவ்விரு பச்சிகள் வரவில்லை பதைத்து போன அர்ச்சகர்கள் பக்தர்கள் கருட பச்சிகளை தேடிச் சென்றபொழுது கோவில் தல விருட்சமான மகிழ மரத்திற்கு கீழே இவ்விரு கருட பச்சிகளும் ஒன்றை அணைத்தவாறு பகவானுக்கு உகந்த தினமான சிரவண தினத்தன்று அடைந்தன இதனை சிறப்பிக்க தனி சன்னதி வைத்து வழிபட்டு வருகின்றனர் கும்பகோணத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம் ஆகும் கும்பகோணத்தில் இருந்து நிறைய பேருந்துகள் உள்ளது கும்பகோணத்தில் இருந்து திருவாவூர் செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் உள்ளது பங்குனி மாத திருவிழாவில் ஒரு அங்கமான உலக பிரசித்தி பெற்ற கும்பகோணம் நாச்சியார் கோவில் கல்கருட சேவை நடைபெறுகிறது இந்த கோவிலில் ஒரே கல்லால் ஆன மிக பெரிய கல்கருட பகவானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது நாள்தோறும் ஆறு கால பூஜை நடைபெறுகிறது பங்குனி மற்றும் மார்கழி மாதம் என இருமுறை மட்டும் வெளியே வரும் இந்த கல்கருட பகவான் சன்னதியில் இருந்து வெளியே வரும்போது வெறும் நான்கு பேர் மட்டுமே சுமப்பார்கள் அதை தொடர்ந்து எட்டு பதினாறு முப்பத்தி இரண்டு அறுபத்தி நான்கு நூற்றி இருபத்தி எட்டு பேர் என கருட பகவானின் எடை அதிகரித்து கொண்டே போகும் அதேபோல் மீண்டும் சன்னதியை சென்றடையும் போது கருடரை தூக்குபோரின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி எட்டு அறுபத்தி நான்கு முப்பத்தி இரண்டு பதினாறு எட்டு என குறைந்தல சன்னதியை அடையும் போது நான்கு பேர் தூக்கிச் செல்வார்கள் இந்த கல் கருட பகவானை ஏழு வியாழக்கிழமை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் இந்த கோவிலில் பங்குனி தேர் திருவிழாவை ஒட்டி கொடியேற்றம் துவங்கி நாள்தோறும் யாலி கிளி சூரிய பிரபை தேச அன்னபட்சி கமலம் அனுமான் யானை குதிரை என பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதி உலா வருவார் கடைசியாக திரு தேரோட்டமும் தீர்த்த வாரியும் சப்தாவர்ணத்துடன் பங்குனி தேர் திருவிழா நிறைவு அடையும் மேலும் நாச்சியார் கோவிலானது தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருந்து குடவாசல் செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தெற்கே இக்கோவில் அமைந்துள்ள ஒரு வைணவ கோவில் ஆகும் இக்கோவிலானது ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் எழுபத்தி ஐந்து அடி உயரமுள்ள ஐந்து நிண்டதாகும் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வைணவ கோவில்களில் இது ஒன்றுதான் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்டது இது ஒரு மாடக் கோவில் இந்த கோவில் எழுபத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டு உள்ளது மூலவர் சன்னதியை அடைய இருபத்தி ஓரு படிகள் ஏற வேண்டும் இத்தலத்தில் வஞ்சுளவல்லி தாயாருக்கே முதலிடம் எனவே நாச்சியார் கோவில் என அழைக்கப்பட்டது வேதாவி எனும் மகரிசியின் தவ பயனாய் வஞ்சுள மரத்தடியில் கிடைத்த குழந்தையே வஞ்சுளவல்லி ஆவார் வஞ்சளவல்லி பருவகாலம் வந்தபோது எம்பெருமான் தனது ஐந்து அம்சமான சங்கர்சனன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் என ஐந்து உருவங்களாகி மகிரிசி குடிலுக்கு சென்று விருந்துண்டு கை கழுவும் போது நீர் கொடுத்த வஞ்சளவல்லி கைப்பிடிக்க கோபம் கொண்ட மகரிசி சாபம் கொடுக்க இருந்த நேரத்தில் ஐவர் ஒருவராகி கரம் பிடித்து மகரிசியை ஏறிட்டு இறந்து நின்ற கோலத்தில் காட்சி தந்தார் இதே கோலத்தில் கருவறையில் காட்சி தருகிறார் ராஜ கோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் போது தூண் மண்டபம் உள்ளது அதனை அடுத்து படிகளில் ஏறி சென்று மூலவர் கருவறையை அடையலாம் மூலவர் கருவறைக்கு இடதுபுறம் உள்ள நாச்சியார் கோவில் கல்கருடன் சேவை புகழ் பெற்றதாகும் இந்த விழா வருடத்தில் மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் நடைபெறும் இந்த திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் அதேபோல் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் உண்டு விசேஷ தினங்களில் காலை ஒரு மணி வரை நடை திறக்கப்பட்டு இருக்கும் எனவே இன்றைக்கி நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ